கடல்புரத்தில் மணப்பாடு அப்படிங்கிற ஊரை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கௌதம் வாசுதேவ் மேனனுடைய ஒன் ஆஃப் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அப்படின்னு நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன். நீதானே என் பொண்ணு வசந்தமில் சமந்தா வந்து ஜீவா கூட கோச்சிக்கிட்டு ஒரு ஊரில் போயிட்டு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஊர் தான் வந்து மணப்பாடு. நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர மீனவ கிராமம். இந்த கடலோரத்தில் அப்படிங்கிற இந்த நாவல் இருக்குல்ல, வண்ண நிலவன் எழுதுனது, இது வந்து தமிழில் ஒன் ஆஃப் கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த கதைக்களம் வந்து அந்த மணப்பாட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கதை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, அந்த மணப்பாடு கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட லைஃபு தான் வந்து இந்த புக்கு முழுக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மணப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது, மீனவர்களுக்கும் அதை வந்து லீஸுக்கு எடுக்கிற தகனக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்ன, ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாண்ட் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புக்கு வந்து சொல்லியிருக்கோம். இந்த புக்கோடைய ஹீரோ அப்படின்னு கிடையாது, ஹீரோயின் தான் இந்த புக்கில் வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபிலோமி குருசுதாஸ் அப்படிங்கிறவங்களோட ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து ஃபிலோமி. ஒரு பையன், அவன் வந்து வெளியூரில் வந்து டீச்சராக இருப்பான். பெரிய பொண்ணு வேறு ஒரு ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த புக்கோடைய ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி வந்து போயிட்டே இருக்கும். அதாவது ஸ்டோரிக்குள்ளே ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து நிறையா வந்து போயிட்டே இருக்கும். பட் எனக்கு இந்த புக்கில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபிலோமி கேரக்டர் தான். ஏன்னா ஃபிலோமிக்கு வந்து ஒரு அழகான ஒரு காதல் இருக்கும், சாமிதாஸ் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் கூட. ஃபிலோமிக்கு வந்து அந்த காதலோட புரிதலும் அவளுடைய ஏஜுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நமக்கு வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கவலைங்கிறதே நமக்கு வந்து இருக்காது. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்பில் போனோம் அப்படின்னா ஃபிலோமிக்கு இருக்கிற மெச்சூரிட்டி நமக்கு வந்து வரணும் அப்படின்னு வந்து இந்த புக்கோடைய எண்டிங்கில் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஏன்னா இந்த நாவல் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. இந்த நாவலுடைய மொழி நடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னடா இவன் தமிழ் டீச்சர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. மொழி நடையெல்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கோம் இல்லை, பட் அதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு என்னென்னு புரியாது. பட் நான் வந்து நாவல் வாசிக்க வாசிக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பிரபா எழுதின பேட்டை அந்த புக்கை வாசித்தப்போ, அந்த சிந்தாதரி பேட்டை மக்களுடைய ஆக்சுவல் லாங்குவேஜ் என்ன இருக்குமோ அதே மொழியை தான் வந்து அவர் வந்து வார்த்தைகள்லையும் வந்து பயன்படுத்தியிருப்பார். அதே மாதிரி இந்த கடல்புரத்தில் இந்த புக்கு இருக்கல, இது வந்து நியர்லி 40 இயர்ஸ் முன்னாடி எழுதுலேருந்து நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டேட் வந்து எனக்கு வந்து மறந்துடுச்சு. ஸோ அப்போ எழுதுகிறப்பவே வந்து வண்ண நிலவன் வந்து அந்த மொழி நடையை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார். மணப்பாட்டு மக்கள் வந்து என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஸ்லாங் இருக்குல்ல, இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும், தூத்துக்குடி ஸ்லாங் ஒரு மாதிரி. ஸோ அந்த ஸ்லாங்கை டெக்ஸ்டாக வந்து படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. மணப்பாட்டிலே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இந்த ஸ்டோரி வந்து இருந்துச்சு. இந்த புக்கு வந்து படித்து முடிக்கிறப்போ நம்ம ஹார்ட்டில் வந்து நிறைய வெயிட் இருக்கும், நிறைய கனம் இருக்கும், நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த லிட்ரேச்சர் படிக்கிறதுடைய பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் நம்ம வந்து நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புக்கை வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ, வேறு ஒருத்தருடைய லைஃப்பை நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், வேறு ஒருத்தரோட லைஃப் என்னவாக இருந்திருக்கோம், அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் என்ன, அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க எப்படி வந்து மீண்டு வராங்க. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ஒரு நாவலும் ஒரு லிட்ரேச்சரும் நமக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த புக்கில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஃபிலோமியெல்லாம் உயிரோடு இருந்தால் நேராக மணப்பாட்டுக்கு பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணுச்சு புக்கோடைய எண்டில். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாவல். லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பயங்கர இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி கடல்புரத்தில் வந்து படித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸு ஒன்றுமே இல்லை, அதையும் நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டும் ஒரு புதிய ஹோப்பும் வந்து இந்த புக் மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கடல்புரத்தில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் எல்லாரும் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் தமிழில் படித்த ஒன் ஆஃப் பெஸ்ட் புக்கு அப்படின்னு கூட நான் வந்து நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து நான் வந்து என்னுடைய கிஃப்டிங் ஆப்ஷனில் நான் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னுடைய ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கவங்களுக்கு வந்து
பர்த்டே கிஃப்டாக இந்த புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த புக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை எனக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. நீங்களும் வந்து இந்த புக்கு வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.